மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் 13 வசனத்திலிருந்து 15 வசனம் முடிய இங்க ஆண்டவர் ரெண்டு வாசல்களை மக்களுக்கு காண்பிக்கிறார். ஒரு வாசல் ஜீவனுக்கு போகிற வாசல், மற்றொரு வாசல் அழிவுக்கு போகிற வாசல். இந்த ஜீவனுக்கு போகிற வாசலுடைய வழி எப்படி இருக்குன்னா அது கொஞ்சம் நெருக்கமா இருக்கு. அவன் இந்த நெருக்கமான வாசல் வழியா அநேகர் வருவதில்லை, ஒரு சிலர் தான் வருகிறார். ஆனா அந்த நரகத்திற்கு அழிவுக்கு போகிற வாசல் பெரிய விசாலமா இருக்கிறது. அந்த விசாலமான வழியில அநேகர் போகிறார்கள் என்று ஆண்டவர் அந்த ரெண்டு வாசல்களை குறித்து அழகாய் சொல்கிறார். ஒருவன் ஆண்டவராய் இயேசுவே வாசல், இயேசுவே ஜீவுள்ள தேவன் என்பதை விசுவாசித்தால் உடைய பாவம் மன்னிக்கப்படும், அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகும், அவன் பரலோகத்துக்கு செல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்வான், நம்முடைய வாழ்க்கை சமாதானத்தை நித்திய மீட்பை பெற்றுக் கொள்ள ஒரே ஒரு வாசல். அந்த ஒரே வாசல் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசுவாயிருக்கிறார். இயேசுவை தவிர ரட்சிப்பை பெற, ஆசீர்வாதத்தை பெற இந்த உலகத்திலே வேறே வாசல் இல்லவே இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.